மேற்கிந்திய தீவுகளுக்கு எதிரான டெஸ்ட் தொடரில் பங்கேற்ற முகமது சிராஜுக்கு ஓய்வு அளிக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து அவர் இந்தியா திரும்பியுள்ளார். இந்திய அணி தற்போது மேற்கிந்திய தீவுகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகிறது. இரு ஆட்டங்களை கொண்ட டெஸ்ட் தொடரை 1-0 என்ற கணக்கில் இந்தியா கைப்பற்றிய நிலையில் ஒரு நாள் மற்றும் T20 தொடர் நடைபெற உள்ளன. இந்த டெஸ்ட் தொடரில் 7 விக்கெட்டுகளை கைப்பற்றிய முகமது சிராஜ் T20 தொடருக்கு தேர்வாகவில்லை. இந்நிலையில் அவருக்கு ஒரு நாள் தொடரிலிருந்து ஓய்வு அளிக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து அஸ்வின், ரஹானே, கே.எஸ் பரத் மற்றும் நவ்தீப் சைனி ஆகியோருடன் இணைந்து இந்தியாவுக்கு திரும்பியுள்ளார். ஆசிய கோப்பை, ஆஸ்திரேலிய அணிக்கு எதிரான ஒரு நாள் தொடர் மற்றும் உலகக்கோப்பை என அடுத்தடுத்து போட்டிகள் இருக்கும் நிலையில் முகமது சிராஜுக்கு தற்போது ஓய்வு அளிக்கப்பட்டுள்ளது. சிராஜ் இந்தியாவுக்கு திரும்பிய நிலையில் அவருக்கு பதிலாக யார் அணியில் இடம் பிடிப்பார் என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. மேற்கிந்திய தீவுகளுடனான இந்திய அணியில் ஷர்துல் தாக்கூர், உம்ரான் மாலிக், ஜெயதேவ் உனாட்கட், முகேஷ் குமார், பாண்டியா ஆகிய வேகப்பந்து வீச்சாளர்களும் இடம்பெற்றுள்ளார்கள்.